வணக்கம் அன்பா, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்போன் வேர்ல்ட் தமிழ். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஐஓஎஸ்ல வந்து ஆண்ட்ராய்டுக்கு வாட்ஸ்அப் சேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம். நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணணும், பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் இருந்துச்சு. இந்த ப்ராசஸை வந்து பாத்தீங்கன்னா கூகுள் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த தேர்ட் பார்ட்டி சப்போர்ட்டும் இல்லாம உங்க ஐபோன் வாட்ஸ்அப் சேட்டை ஆண்ட்ராய்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சாம்சங் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சாம்சங்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து எப்படி என்னோட ஐஃபோன் 10 வாட்ஸ்அப் சேட்டை நம்ம வந்து கூகுள் பிக்சல் 6 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஎஸ்பி டைப் சி டு லைட்னிங் கேபிள் வந்து வச்சுருக்கணும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயும் 70% மேலே வந்து சார்ஜ் வச்சுக்கோங்க. உங்களோட புது ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ரெண்டு ஃபோனையும் வந்து யூஎஸ்பி டைப் சி டு லைட்னிங் கேபிள் வந்து வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணக்கடுத்து ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து டிடெக்ட் பண்ணும். ஐஃபோனில் வந்து ட்ரஸ்ட் திஸ் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரும். எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்கோட் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவைஸும் வந்து கனெக்ட் ஆயிடும். டிவைஸ் கனெக்ட் ஆனதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன வந்து காப்பி பண்ணும் அப்படின்ற வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இருக்கும், அப்புறமா வந்து வீடியோஸ் இமேஜஸ் கான்டாக்ட்ஸ், அப்புறமா வந்து மெசேஜஸ் வந்து இருக்கும். இதில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து லேப்டாப்பில் வந்து பேக்கப் எடுத்து வச்சிட்டேன். இந்த ப்ராசஸ் இல்லாமல் எப்படி வந்து இன்னொரு விதமாக வந்து இதை இம்போர்ட் பண்ணுறேன், நம்ம வந்து புதுசாக இன்னொரு டெடிக்கேட்டட் வீடியோ வந்து நான் போடுறேன். இந்த வீடியோக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸில் வந்து வாட்ஸ்அப் மட்டும் வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணக்கடுத்து ஸ்டார்ட் வந்து கொடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவைஸில் ஒரு QR கோட் வந்து வரும். உங்கள் ஐஃபோன் கேமரா ஓப்பன் பண்ணி அந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூவ் சாட்ஸ் டு ஆண்ட்ராய்ட் அப்படின்ற ஸ்க்ரீன் வந்து வந்துடும். இப்போ வந்து உங்கள் ஐஃபோனில் வந்து ஸ்டார்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த காப்பி ஆகிற ப்ராசஸ் வந்து மேபி ஒரு 2-3 minutes வந்து நடக்கும். அது முடிஞ்சக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது செட்டப் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஜிமெயில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் செட்டப் பண்ணுமா அப்படின்னு வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவைஸில் வந்து வரும். அதை வந்து நீங்கள் இப்போதைக்கு வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டேட்டா காப்பி முடிகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா வந்து உங்கள் ஃபோனில் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணாங்க நியூ டிவைஸில். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் நம்பரை வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஓடிபி வந்து வரும். நீங்கள் ஐஃபோன்லேயும் வந்து சிம் வச்சுக்கலாம், இல்லை புது ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லேயும் வந்து சிம் வச்சுக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஓடிபி வெரிஃபை ஆனதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் சாட் ஆப்ஷன் வந்து வரும். இந்த டைம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா இதை வந்து பண்ணவே முடியாது. ஸோ கரெக்டாக வந்து ஸ்டார்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ சாட்ஸ்லாம் வந்து உங்கள் ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து இம்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஐஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்க்ரீன் வந்து ஓப்பனில் வந்து இருக்கணும். இந்த ப்ராசஸ் மறுபடியும் முடியாது, ஒரு 2-3 minutes வந்து ஆகும். முடிஞ்சக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் டிபி வந்து வந்துடுச்சு. எப்பயும் போல் நம்ம வாட்ஸ்அப்பில் போகும்போது பேக்கப் எடுக்கணுமா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கேட்கும். அதை இப்போதைக்கு வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். சாட்ஸ்லாம் வந்து இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நான் வந்து நிறையா சாட்ஸ்லாம் செக் பண்ணேன், எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய இந்தியன் நம்பருக்கு சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இல்லை சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து அனுப்பி விடுவேன். அப்புறம் இமேஜஸ்லாம் வந்து சில அனுப்பிச்சி விடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இமேஜ் வந்து பார்க்க முடியுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், அதை அனுப்பிச்சிருந்தேன். அந்த வீடியோ வந்து உங்களால் பார்க்க முடியுது. ஸோ மோஸ்ட்டாக எல்லா டேட்டாமே வந்து எனக்கு கரெக்டாக வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்து சேட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதே மாதிரி வந்து எப்படி உங்கள் ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.